அதன் தமிழில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இந்த ஷோவில் வந்து நம்ம கைதி படத்தோட மூவி ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். லோகேஷ் கனகராஜ் அவரோட இரண்டாவது படம், ஃபஸ்ட்டு படம் மாநகரம் அப்படின்ற ஒரு யதார்த்தமான ஒரு வெற்றி படத்தை கொடுத்த இவர் கைதி அப்படின்னு நம்ம கார்த்திக் அவரை வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி ஒன்லைனில் சொல்லணும் அப்படின்னா இல்லைங்க, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கைதி அப்படின்றப்போ நாங்கள் என்ன ஒரு தாட்டில் நான் உள்ளே போய் உட்காந்துருவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே ஜெயிலேருந்து ஒரு கைதி வரப்பில் அப்படி இல்லைன்னா அவர் எஸ்கேப் ஆகி கூட வந்திருக்கலாம், இவர் வந்து அவரோட ஃபேமிலி மீட் பண்ணணும் இல்லை ஏதாவது யாரையா பழி வாங்கணும் இப்படின்ற ஒரு மென்டாலிட்டியோடு தான் அந்த கதைக்குள்ளே போய் உட்காந்தோம். சரி எப்படிலாம் ஸ்டோரி லைன் இருக்கும் அப்படின்னு, இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்னு ஒரு ஐடியாவில் போனீங்க அப்படின்னா சத்தியமாக இருக்காது. இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம். ஆல்ரெடி வந்து இந்த கதையை பற்றி அவங்களே ஒரு சின்ன ரிவீல் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு நடக்கிற விஷயத்தை வந்து ஃபுல் படமாக எடுத்திருக்கோம் அப்படின்னு. எஸ் எக்ஸாக்டாக வந்து நைட்லேருந்து காலையில் விடியறதுக்குள்ளே அந்த டியூரேஷனில் வந்து படமாக பண்ணியிருக்காங்க அண்ட் வேறு லெவலில் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இப்போ படத்தை பற்றி அந்த ஆன்லைன் பார்க்கணும் அப்படின்னா, அப்பா பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் தாங்க இந்த படத்தோட நாட் அப்படின்னே வச்சுக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் வந்து, அதாவது அவர் ஒரு ஆயுள் தண்டனை கைதியாக இருப்பார். ஸோ அவருக்கு வந்து அந்த காலங்கள்லாம் முடிஞ்சு அவர் வந்து அந்த பொண்ணை பார்க்க வராங்க. ஓகேங்களா, அப்போ பார்க்க வரப்போ அவருக்கு ஒரு போலீஸ்காரர் வந்து ஹெல்ப் கேட்குறார் அவர்கிட்ட. ஸோ இதை நீ தாண்டினா தான் பொண்ணை பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு கண்டிஷன். ஸோ இதை மீறி அவர் தன்னோட பொண்ணை பார்த்தாரா, அந்த போலீஸ்லேருந்து அவர் வெளியே வந்தாரா, அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு கனெக்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ஒரு நைட் ட்ராவலாகவே ஒரு சூப்பராக சொல்லியிருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ். அண்ட் வந்து இவரோட மாநகரம் படத்தை பார்த்துட்டு, இல்லை எல்லாருமே ஃபஸ்ட்டு ஸ்டோரி எடுத்துடலாம் ஹிட்டு கொடுக்கல பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் ரெண்டாவது படம் என்கிட்ட கதை இருக்குது, கதையை வந்து கொண்டு போகிற அளவுக்கு என்கிட்ட ஸ்க்ரீன் ப்ளேவும் எனக்கு பண்ண தெரியும் அப்படின்னு வேறு வேறு வேரியேஷனில் வேறு ஒரு டைமென்ஷன்லையுமே காட்டியிருக்காரு. நம்ம கார்த்திக் சார் வந்து பருத்தி வீரனில் பார்த்துருப்போம் அந்த வேட்டி கட்டிட்டு, அண்ட் இந்த படத்துலையும் வேட்டி கட்டிட்டு வராரு. பருத்தி வீரன் கார்த்தியாக எங்கேயாவது தெரிகிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அந்த வேஷ்டி கட்டுறப்பெல்லாம் அப்படியே நம்மளுக்கு தோன்றுறாரு. அண்ட் மறுபடியும் கார்த்தியோட கம்பேக் அப்படின்னே வச்சுக்கலாம். அவருக்கு சில படங்கள் வந்து தோல்வியை தழுவினாலும் இந்த படத்துலேருந்து அவர் கண்டிப்பாக இனி வந்து கார்த்திக்கிட்ட இந்த மாதிரி கதை தான் அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற எல்லாருக்குமே வந்து ஒரு ஐடியா வந்துடும் அப்படின்னே சொல்லலாம். சரி ஓகேங்க, இந்த படத்தில் கார்த்திக்கு தவிர யார் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரேன் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரே ஒரு படம் தான் தெரியும், அஞ்சாதே. இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக பேர் சொல்லும் வகையில் அஞ்ச படம் கைதியாக இருக்கும். அதுக்கு அடுத்து நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலுமே அவரோட லிஸ்ட்டில் இந்த படத்தை ரெண்டாவது படமாக ஒரு ஹிட் லிஸ்ட்டில் வைப்பார் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் ஏன்னா அவருமே வந்து தன்னோட பங்குக்கு என்ன பண்ணணுமோ, எனக்கு வந்து ரொம்ப நாளா இதெல்லாம் எங்கேயோ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காரு போல இந்த படத்துக்காகவே அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவரோட ரிஃப்ளெக்ஷன் வந்து வேற லெவலில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு லோகேஷ் வந்து ஒவ்வொரு கேரக்டரும் செதுக்கியிருக்காரு. அதிகமான கேரக்டர்ஸ் யாருமே இல்லைங்க. நைட் டைம் தான் ஒரு ஹீரோ, கூட சுற்றுற ஒரு போலீஸாக வந்துடுற நரேன், அதுவும் இல்லாமல் அந்த குட்டி பொண்ணு, இதை தவிர்த்து காலேஜ் பசங்க ஒரு நாலு பேர் இருக்காங்க. அதை விட ஒரு முக்கியமாக ஒரு வயசானவர், வயசானவர் மீன்ஸ் அவருக்கு இனிமேட்டு அப்படி சொல்லவே மாட்டாங்க. எல்லா படங்களையுமே காமெடி ஆக்டராக வந்திருக்கு நம்ம அவரை பார்த்துருப்போம், ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராகவும் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் இந்த கேரக்டருக்காக கண்டிப்பாக படத்தை பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் சஜஷன் பண்ணுவோம். வேறு யாரும் இல்லை, ஜார்ஜ் மரியான். அவர் வந்து வேறு லெவல் ஆக்டிங், செம்மையாக பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து இன்னும் நேம் சொல்கிற வகையில் கேரக்டர் யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிளாக்ஷிப் தீப்தி, தீப்தியும் வந்து அவங்களோட பங்கு ஒரு சின்ன கேரக்டராக. ஏன்னா இதில் வந்து ஹீரோயின் இல்லை, மியூசிக் இல்லை, இப்படின்னு பழைய விஷயங்கள் இல்லை அப்படின்னாலும் பொண்ணுங்க வந்து இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வருத்தமாக இருக்கும். இதுலேயே வந்து ரொம்ப கிளாமர் இல்லைங்க, பொண்ணுங்கள்லாம் நீங்கள் இப்படி இப்படி போகவே கூடாது அப்படின்றத வந்து இந்த படத்தில் ஆணித்தனமாக சொல்லியிருக்காங்க. தீப்தி ஒரு கேரக்டர் வந்திருப்பாங்க, சின்ன கேரக்டர் தான், சூப்பராக ப்ளே பண்ணியிருப்பாங்க. குட்டி பொண்ணு, இந்த பொண்ணு நிஜமா விஸ்வாசம் படம் பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஓகே, இந்த படத்தோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்றத சொல்லிடலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைனஸ் சொல்லணும் அப்படின்னா, என்னத்தை சொல்லலாம், எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எந்த ஒரு மைனஸுமே இல்லைங்க. படத்தோட பிளஸ் அப்படின்னு சொல்லணும்னா, நம்ம தீனா கேபிஓ தீனாவே வந்து ஒரு பிளஸ்ஸாக சொல்லணும். கார்த்தியோட த்ரோ அவுட்டாக அந்த படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து எல்லா படங்களையும் எல்லா கவுண்டர்லையுமே ஆட் பண்ணிடுவார், ஒரே சுச்சுவேஷனில் எல்லா கவுண்டர்லையுமே ஆட் பண்ணிடுவார். அவர் நடிச்சது ஒரு சில படங்கள் தான், ஸோ அந்த இடத்துல எல்லாமே யூஸ் பண்ணிடுவார். அந்த இடத்துல நீ இதை மட்டும் பேசிதீனா அப்படின்ற மாதிரி அவருக்கு லிமிட்டெட், அவருக்கு அவர்கிட்டருந்து எல்லாத்தையும் வாங்கி லிமிட்டடாக வச்ச மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் நச்சுன்னு இருக்குது. அவர் கூட நம்ம கார்த்திக் சேர்ந்து பண்ணுறது எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஸ்டார்டிங்லாம் வந்து கார்த்திக் சாரோட என்ட்ரியே வந்து ஒரு பத்து நிமிஷம் இருக்குன்னு வைங்களேன், பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அவரே வந்து காட்டுவாங்க. ஸோ அவருக்கு அவர் காட்டினதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு கவுண்டர் இருக்கும் தீனா கூட, அதுவுமே அவர் வந்து யதார்த்தமாக போடுறது நம்மளுக்கு அவ்வளோ சிரிப்பு வரும். ஸோ இவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாம் சிஎஸ் வேறு லெவல், ஒரு ஹேட்ஸாஃப்ட். அவருக்கு வந்து விக்ரம் வேதா அந்த படத்தை தொடர்ந்து வேறு ஏதாவது படத்துக்கு மியூசிக் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக
கேட்பேன் இந்த படத்தில். ஏன்னா பாட்டே இல்லை, வேறு என்னடா மியூசிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேக்ரவுண்டில் மனசை உட்கார வைக்கிறாருங்க. அந்த ஹெஜ்ஜிலே உட்கார வைக்கிது. ஒவ்வொரு ஃபைட் சீன்லாம் வந்து நம்மளுக்குமே வந்து உணர்ச்சிபூர்வமாக அட்ரா அப்படின்ற மாதிரிலாம் மியூசிக் போட்டு சாம்சியஸ் மறுபடியும் ஒரு டைம் அவரோட ஒரு ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ இதை தவிர்த்து என்ன அப்படின்னா லோகேஷ் தான். இந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கே திரும்பி பார்த்தாலும் லோகேஷ் தான் இருக்காங்க. வில்லன் கேரக்டர் செதுக்கியிருப்பார். ஒரு வில்லன் மெயின் வில்லனு வந்து ஜெயிலில் தான் இருப்பார். அவருக்கு எந்த ஒரு ஆக்டிவுமே இருக்காது, எந்த ஒரு ஸ்கோப்புமே பெருசாக இருக்காது. இருந்தாலும் ஓகே இவர் தான் அப்படியே பயமுறுத்துகிற அளவுக்கு இருக்கும். அவங்களோட தம்பிகளான சிசியர் பிள்ளைகள்லாம் வந்து வேற ரேஞ்சில் காட்டியிருப்பாங்க. அண்ட் ஒன்ஸ் அகேன் இந்த படத்தில் போலீஸுக்கு ஒரு இது போலீஸ்னாலும் எங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது அப்படின்றத அதுலேயும் ஒரு ஒரு கான்செப்ட் வச்சு, அதாவது இதுலேயும் ஒரு மெசேஜ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறதும் ஒரு பெரிய ஒரு விஷயம்தான். ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா கைதி அப்படின்ற படம் வந்து நம்ம ஒரு கைதியை மட்டுமே குறிக்கல, அவரோட ஃபேமிலி அவரோட அவருக்கு இருக்கிற ஒரு பேக்ரவுண்டு அவரோட ஃப்ளாஷ்பேக் மட்டுமே சொல்லாம கைதி அப்படின்றப்போ ஒரு போலீஸ்க்கும் கைதிக்கும் உள்ள அந்த கனெக்டிவிட்டி, ஒரு போலீஸுக்கு ஆபத்துனா கைதி எப்படி காப்பாற்றுவாங்க, எந்த சிச்சுவேஷன் எப்படி இருப்பாங்க, இதை தவிர்த்து ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டை வந்து ஃபைனலாக வச்சிருக்காங்க பாருங்க, வேற லெவலில் இருக்கும். ஆனால் இந்த படத்தை பற்றி கார்த்தி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், கடைசி ஒரு 20 நிமிஷமாகவே உங்களுக்கு கிளைமேக்ஸாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அப்படி தான் தோணும், இங்கே ஃபைட் வருமா அங்கே முடிஞ்சிருமா அப்படின்ட்டு. ஸோ அது எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு. முக்கியமாக இந்த படத்துக்கு மொத்தம் 3 அவார்டு தரலாம் அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக நம்ம லோகேஷுக்கு, இதை தவிர ஸ்டண்ட்டு மாஸ்டர் ஸ்டண்ட்டு வந்து அவ்வளோ வெறித்தனமாக இருக்குது. கார்த்திக் ஃபைட் பண்ணுறதாகட்டும் அங்கே எல்லா சீன்ஸுமே வந்து வெறித்தனமாக வச்சுருக்காங்க. ஸோ ஃபைட் ஸ்டண்ட் மாஸ்டருக்கு வந்து பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குது இந்த படத்துக்கு. மூணாவதாக யாருக்கு அவார்டு தரோம்னா சாம் சிஎஸ். உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறோம், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படத்தின் மூலம் நிறைய அவார்ட்ஸ் வர வாய்ப்பு உண்டு. ஏன்னா பேக்ரவுண்டில் அவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, வேறு லெவலில் இந்த படத்தை கொண்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கைதி படம் இந்த தீபாவளிக்கு ஒரு பெரிய படத்து கூட போட்டியாக வருதே, கண்டிப்பாக இது வந்து அவ்வளோ பெரிய கதைக்களம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டபுள் மைண்டடாக தான் போனோம். ஆனால் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணி எங்களுக்கு வந்து சூப்பர் இந்தா இதுதான் நீ எதிர்பார்த்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள் தொடர்ந்து வரணும் தான் எல்லாருக்குமே ஆசை. தியேட்டரில் பார்த்த ஒருத்தர் கூட இந்த சீன் பிடிக்கல, எனக்கு இந்த கேரக்டர் பிடிக்கல அப்படின்னு யாருமே சொல்லலை. வெளியே வந்தவங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்கு, அதை நான் அப்படியே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா என்னென்னலாம் பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இந்த படத்தை நான் இனிமேல் தான் பார்க்க போறேன் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். மீண்டும் சொல்ல உங்களுக்கு சந்திக்கிறேன். உங்களுக்கு எந்த டெடி வரும் நாங்கள் உங்களுக்கு டாடா பை டேக்கர்.